மன கருமையானவர்களே, சில நேரங்களிலே சிலரை நினைக்கும் பொழுது நாம் எரிச்சல் அடைவோம். நீங்க இன்னைக்கு யாரை குறிச்சி எரிச்சல் அடைகிறீங்க, யாரை யோசிச்சாலே எரிச்சல் அடைகிறீங்க, சிந்தித்து பாருங்க. ஏன் அவர்களை சிந்திக்கும் பொழுது நாம் எரிச்சல் அடைகின்றோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது தே ஹாவ் கம் டு ஸ்டீல் ஆர் ஜாய், நம்முடைய மகிழ்ச்சியை அவர்கள் திருடிவிட்டார். நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி, நம்முடைய வேலையில இருந்த மகிழ்ச்சி, ஏதோ ஒரு காரணத்தை அவர்கள் பறித்து கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். திருடன் திருடவும் கொள்ளவும் வருகிறானே என்று வேறு எதற்கு வருகின்றான்? அப்போ அவர்கள் பொல்லாதவர்களாய் காணப்படுகின்றார்கள். அவரை குறித்து சங்கீதத்திலே சொல்லும் பொழுது சங்கீதம் 37 அதிகாரம் 1 வசனத்திலே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல வாடி போவார்கள் என்று சொல்லி, அவங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு வேணா செழுமையா இருக்கிறத போல காணப்படலாம், ஆனா கூடிய சீக்கிரத்திலே அவர்கள் வாடி போவார்கள். ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சியை திருடினவர்கள் அவர்கள். கர்த்தரை நம்பி, 3 வசனத்திலே, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். 4 வசனத்திலே பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி, ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து நாம் மகிழ்ச்சியாய் இருந்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது நம் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றார். பொல்லாதவர்கள் அப்படியே செழிப்பா காணப்பட்டாலும் அவர்கள் வாடி போகக்கூடிய காலமாய் இருக்கின்றது, சீக்கிரமாய் அது வரும் என்று சொல்லி. ஆகவே இந்த சூழ்நிலையிலே தான் எரேமியா 10 அதிகாரம் 6 வசனத்தை படித்து பார்ப்போமே, ஆனால் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. நீங்க தான் பெரியவங்க, உமது நாமம் வல்லமையிலே பெரிய நாமம். அவங்க பார்க்கறதுக்கு வேணா பெரியவங்களா இருக்கலாம், நம்முடைய மகிழ்ச்சியை திருடினவர்கள் பார்ப்பதற்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, பார்ப்பதற்கு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், பார்ப்பதற்கு பெரிய பதவியில பெரிய இடத்திலே இருக்கலாம், ஆனா உமக்கு ஒப்பானவர் வேற யாரும் இல்லை, நீங்க என் பட்சத்துல இருக்கீங்க. யூ ஆர் பேட்லிங் ஃபார் மீ லார்ட், கர்த்தரிடத்திலே நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், என் வேண்டுதல்களை நீர் அருளை செய்வீர் என்ற நிச்சயத்தோடு உமக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி பாடிக்கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.